ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி பவி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து இப்போது அட்மிஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்லைனில் தான் வந்து நம்ம எல்லாமே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும். ஸோ அதனுடைய ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் என்னென்ன ப்ராசஸ், ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக லைனாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது வந்து புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சிம்பிளி பவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இது வந்து என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 26 ஜூலையிலேருந்து 10 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரெண்டு வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து 48 ரூபீஸும், ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 2 ரூபீஸும், டோட்டலாக 50 ரூபீஸ் வந்து ஆகும். ஸோ எஸ்சி எஸ்டி கேஸ்ட் அந்த கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபீஸ் மட்டும்தான் காஸ்ட் ஆகும், ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மட்டும். ஸோ அப்ளிகேஷனுக்கு வந்து ஃபீஸ் அவங்க கேட்கல. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கான ரூபீஸு. ஸோ ஆன்லைனில் தான் நம்ம பண்ணுறோம், நெட் பேங்கிங், கிரெடிட் டெபிட் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஆன்லைனில் தான் நம்ம வந்து பே பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி வந்து ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டவர் கிடைக்கிற இடத்துல வந்து ஃபோனை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு உட்காந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ வெப்சைட் மூலமாக வந்து www.tngasa.in அப்படின்ற ஒரு வெப்சைட் மூலமாக போய் நீங்கள் வந்து இமெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்ட் வந்து கொடுத்து உள்ளே வந்து நீங்கள் சைன் இன் ஆகிக்கலாம். ஸோ சைன் இன் ஆகிட்டு வந்துட்டு அவங்க என்னென்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்றத வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே படித்து பார்த்துட்டு ஐ சப்மிட் அப்படின்றத வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து மெயினாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நீங்கள் கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன ஃபார்ம், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து ஃபில் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இன்கேஸ் ஏதாவது நம்ம தப்பாக கொடுத்துட்டோம்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு, இந்த விண்ணப்பம் வந்து ஏற்கப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக படித்து பாருங்கள். டைம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆனாலுமே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஐ சப்மிட் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கோங்க, இல்லைனா அந்த பேப்பர் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து, ஆதார் சர்டிஃபிகேட்லேருந்து, இந்த மாதிரி அட்ரஸ்லேருந்து, இந்த மாதிரி ஃபுல்லாக ஒவ்வொன்றுமே வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஆரம்பிக்க போகலாம். ஸோ இதில் வந்து 4 to 5 கேட்டகிரி வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ 5 கேட்டகிரியை வந்து என்னென்னன்றதை வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வந்து பாயிண்ட் நம்பர் 1 கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 2 வந்து அப்ளிகேஷன்ஸ். பாயிண்ட் நம்பர் 3 வந்து காலேஜ் அண்ட் கோர்ஸ் செலெக்ஷன்ஸ். நம்ம என்ன காலேஜ் செலக்ட் பண்ணுறோம் அண்ட் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறோன்றது வந்து பாயிண்ட் நம்பர் 3 கொடுத்துருப்பாங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 4 வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பேமெண்ட், நம்ம எப்படி வந்து பே பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 வந்து டவுன்லோட் ஆர் பிரிண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த 5 கேட்டகிரியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறோம், அதில் என்னென்ன டீட்டெயில் எல்லாம் கேட்டிருப்பாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்டோட பேர் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட பேர் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ ஃபாதரோட நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபாதர் ஆர் கார்டியன் நேம் யாராவது ஒரு நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபாதர் இருந்தாங்க, ஃபாதரோட நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. ஸோ தேர்ட் வந்து ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டான டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுங்க. ஸோ டுவெல்த்தில் வந்து நீங்கள் 12th டிசியில் வந்து உங்களுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ, ஸோ அதே டேட் ஆஃப் பர்த் தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லேயும் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ரொம்ப கவனமாக வந்து ஃபில் பண்ணுங்கள். இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி இல்லைன்னா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இமெயில் ஐடி கொடுத்துட்டு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ திஸ் ஆர் தட்டுன்ற மாதிரி மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி இன்னொரு நம்பர் கேட்பாங்க. ஸோ ரெண்டு நம்பரையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நேஷனாலிட்டி என்ன நாடு அப்படின்னு சொல்லிட்டு நேஷனாலிட்டி கொடுக்குங்க. நம்ம இந்தியாவில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் என்ன மாநிலம் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ மாநிலத்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக் என்ன மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஆதார் நம்பர் கேட்பாங்க. ஸோ ஆதார் நம்பர் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ரிலிஜியன் வந்து கேட்பாங்க, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ கம்யூனிட்டி எந்த இனத்தை சேர்ந்தவங்க,
ஸோ பிசியா எம்பிசியா எஸ்டியா எஸ்சியா அந்த மாதிரி இருக்கிறத வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து காஸ்ட் நேம் அண்ட் காஸ்ட் கோட். ஸோ இது ரெண்டுமே ஒரே இதிலே கேட்பாங்க. ஸோ உங்களோட சாதி பெயரும் அதுக்கப்புறம் குறியீடு. ஸோ இதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை வந்து கொடுங்க. அட்ரஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அட்ரஸ் வந்து ப்ரெசன்ட் அட்ரஸை வந்து கொடுங்க. ஸோ லைன் ஒன் லைன் டூ அப்படின்ற மாதிரி ரெண்டு டைப்பில் கேட்பாங்க. ஸோ அதே அட்ரஸே வந்து லைன் ஒன்லேயும் கொடுங்க, லைன் டூலையும் கொடுங்க. அப்புறம் தாலுக்கா. ஸோ எந்த தாலுக்கா அப்படின்றத வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பின்கோடு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ பின்கோடு வந்து நீங்கள் தப்பாக கொடுக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக கொடுங்க, கவனமாக. ஒருவேளை டவுட்டாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு பின்கோடை வந்து கொடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதை கண்டினியூன்னு கொடுத்துட்டோன்னே நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்றத கேட்பாங்க. ஸோ ஒரு வேளை எஸ்ஸாக இருந்தால் அந்த டிசபிலிட்டிஸ் என்ன டிசபிலிட்டிஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அதில் எவ்வளோ மென்ஷன் த பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டிஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் கொடுக்கணும். ஸோ இல்லைன்னா அது செகண்ட் ஒன் தேர்டு வந்து நீங்கள் நோ நோன்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து விளையாட்டு நம்பரா அப்படி இருந்தீங்கன்னா ஆமான்னு கொடுத்துட்டு என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். லெவல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் இருக்கலாம், இல்லை ஸ்டேட் லெவலில் போயிருக்கலாம் ஸ்கூலில் இருக்கும்போது. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லைனா நீங்கள் நல்லுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் வந்து என்ன கேட்பாங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனோ சன் ஓ டாட்டரோட எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ உங்களுடைய வந்து அப்பா வந்து முன்னாள் இராணுவத்தினரா, அப்படி இருந்துச்சுன்னா எஸ்என் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்சிசி. ஸோ என்சிசியில் வந்து சர்டிஃபிகேட் ஹோல்டர். ஸோ என்சிசியில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ எஸ்என் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் ஆர்ஜின் ஃப்ரம் அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலண்ட். ஸோ நீங்கள் அந்தமான் அண்ட் நிக்கோபர் தீவுகளின் தமிழினத்தை சார்ந்தவரா அப்படின்றத கேட்பாங்க. ஸோ எஸ்ன்னு இருந்தால் எஸ்ன் கொடுங்க, நோன் இருந்தால் நோன் கொடுங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லாருக்குமே நோன் தான் வரும். இதுதான் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கண்டினியூன்னு சொல்லி கேட்கும். ஸோ கண்டினியூன்னு கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா செக் அவுட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அப்ளிகேட் ஃபுல்லாக நமக்கு ஆயிடுச்சுன்னா அதை வந்து மறுபடியும் நம்ம ரீஅரேஞ்ச் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து ஃபுல்லாக வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்பாங்கன்னா, ப்ளஸ் டூ ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ ப்ளஸ் டூ உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அப்படி என்னன்றதை வந்து என்ட்ரி கொடுத்துட்டு, ஸோ குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன்ஸ் ஹெச்எஸ்சி அப்படின்றத வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. வெதர் ப்ளஸ் ஒன் பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம ப்ளஸ் ஒன் பாஸ் ஆனால் தான் ப்ளஸ் டூக்கு போக முடியும். ஸோ அதனால் எஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. மீடியம் ஆஃப் செடி இன் ஹெச்எஸ்சி. ஸோ நீங்கள் எந்த மீடியத்தில் படிச்சிங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கொடுங்க, தமிழ் மீடியத்தில் படிச்சிங்கன்னா தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ என்ன போர்டு, நீங்கள் ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சி இந்த மாதிரி அந்த போர்டையும் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, எந்த வாரியம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ப்ளஸ் டூவில் வந்து நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆன இயர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இயர் வந்து 2021. ஸோ அந்த இயரில் தான் நீங்கள் வந்து பாஸ்ட் அவுட் ஆனது. ஸோ அதையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து குரூப் கோடு கேட்பாங்க. ஸோ குரூப் கோடு வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். குரூப் கோடு வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப் கோடை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஹெச்எஸ்சியோட குரூப் வந்து நீங்கள் என்ன அகாடமிக்காக இல்லை ஒகேஷ்னலாக அதுவும் வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அகாடமிக் அப்படின்னா நீங்கள் ஃபுல் டேன்ற மாதிரி தான் ஸ்கூல். ஸோ அதை வந்து நீங்கள் அகாடமிக் கொடுத்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து காலையில் போயிட்டு ஈவினிங் தான் வரும். ஸோ அதனால் அகாடமிக் தான் இருக்கும். ஸோ அகாடமின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக நம்ம சப்ஜெக்டோட மார்க்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ லாங்குவேஜில் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து தமிழாக இருந்துச்சுன்னா தமிழ்னு கொடுத்துட்டு அதனோட சப்ஜெக்ட் கோடு கொடுத்துட்டு, ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து எவ்வளோ 100 மார்க். ஸோ அப்டைன்டு மார்க்னால் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, 100 எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் கேட்டாங்கனாலும் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து என்ன கேட்பாங்க, இயர் ஆஃப் பாஸிங். ஸோ ஜூலை 2021 நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆனது. ஸோ நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ், எத்தனை அட்டெம்ப்ட்ஸ் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் தான் வந்து இப்போது எல்லாருக்குமே ரிசல்ட் வந்திருக்கும், பாஸ் ஆனவங்க எல்லாருக்குமே. ஸோ நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் வந்து 1 சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து 6 சப்ஜெக்டுமே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எண்டில் வந்து உங்களுக்கு என்ன காமிக்கும்னா, ப்ளஸ் டூ ஹெச்எஸ்சி டோட்டல் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 6 சப்ஜெக்டோட டோட்டல் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்ட் 1 சொல்லி உங்களோட ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன எடுத்திருப்பீங்க, தமிழ் எடுத்திருந்தீங்கன்னா தமிழோட மார்க் வரும். ஸோ பார்ட் 2 இங்கிலீஷ் எடுத்திருந்தீங்கன்னா இங்கிலீஷோட மார்க் வரும். ஸோ பார்ட் 3 வந்து ஜென்ரல். ஸோ பேலன்ஸ் இருக்கிற அந்த 4 சப்ஜெக்டோட மார்க் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு 6 சப்ஜெக்டோட மார்க் வந்து வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க.
ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா காலேஜ் அண்ட் கோர்ஸ், அதோ இதை தான் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம் தேர்டில். ஸோ எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு வேணும், எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும், எந்த கோர்சஸ் வேணும், ஸோ அதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம். ஸோ ஷிஃப்ட் டைமிங் கணக்கில் இருக்கும். ஸோ மார்னிங் 8:45 to 1:45 வரைக்கும் இருக்கும், நெக்ஸ்ட் 1:50 to 6:50 வரைக்கும் ஈவினிங் இருக்கும். ஸோ ஷிஃப்ட் 1 அண்ட் ஷிஃப்ட் 2 அப்படின்ற டைமிங்கும் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கும்போதே அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த கோர்சஸ் வந்து அவைலபிள், எந்தெந்த மீட்டிங்கில் அவைலபிள் அப்படின்றதையும் காமிப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரின்னு கொடுத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளாக இருக்கா ஷிஃப்ட் 1, அப்படி ஷிஃப்ட் 1 இல்லைன்னா ஷிஃப்ட் 2, இந்த மாதிரி அவங்களையும் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ இதை ஃபுல்லாக வந்து கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழேயே வந்து ஆட் கோர்ஸ் ஆட் காலேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இது யாருமே வந்து கவனிக்க மாட்டாங்க. ஸோ நல்லா நீங்கள் கவனித்து வந்து இதை ஆன்சர் பண்ணணும். ஸோ ரெண்டு கோர்சஸ் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம், இது இல்லைனா அது, திஸ் ஆர் தட்டுன்ற மாதிரி தான். ஸோ ரெண்டு ஆப்ஷனில் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப கவனமாக தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் மேக்ஸ் எடுத்திருக்கீங்க, ஷிஃப்ட் 1 எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்கீங்க. ஸோ செகண்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் வேணும், அது எனக்கு ஷிஃப்ட் 1 தான் வேணும், அதுவும் எனக்கு கோயம்புத்தூரில் தான் வேணும் அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து எனக்கு இல்லை, எனக்கு தஞ்சாவூரில் வேணும் அப்படின்னா தஞ்சாவூர். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துக்கலாம், ரெண்டு கோர்சஸ் எடுத்துக்கலாம், ஒரே டிஸ்ட்ரிக்ட்லேயும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனாலுமே வந்து நீங்கள் வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லையும் சூஸ் பண்ணிக்கலாம். இது கிடைக்கலன்னா எனக்கு அந்த கோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு கோர்சஸ் வந்து நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் டீட்டெயில்ஸ், காலேஜ் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன் இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் வந்து இது தப்பாயிடுச்சுன்னா அதை வந்து மறுபடியும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து இதை சொல்லிகிட்டே இருக்கேன், செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு கடைசியில் நம்ம வந்து டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ டேஷ்போர்டில் வந்து என்ன காமிக்கும்னா, நீங்கள் சூஸ் பண்ண அந்த 2 கோர்சஸ் காமிக்கும், எந்த காலேஜ் அந்த காலேஜோட பேர் காமிக்கும், அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத கரெக்டாக காமிக்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ணது தான் இங்கே வந்திருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிச்சிட்டோன்னே நெக்ஸ்ட்டு பேமெண்ட் அப்படின்றத காமிப்பாங்க. ஸோ பேமெண்ட்டில் வந்து போனீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய கேண்டிடேட்டோட பேர். ஸோ யார் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி யாரோட பேரில் இருக்கோ அவங்களோட பேர் வந்துடும். ஸோ இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ ருபீஸும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ கம்யூனிட்டி போட்டாலே உங்களுக்கு ருபீஸ் வந்து வந்துடும். ஸோ 50 ருபீஸ்னா 50 ருபீஸ், இல்லை 2 ருபீஸ்னா 2 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதை வந்து பேன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பே அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் பே அப்படின்னு சொல்லி கேட்டோடனே உங்களுக்கு பேமெண்ட் அமௌண்ட் வந்து வந்துடும். ஸோ பேமெண்ட் அமௌண்ட் வந்து எதில் பண்ணலான்னா கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி டெபிட் கார்டு, கியூஆர், யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணிங்கன்னா கிரெடிட் கார்டு கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து கார்டு நம்பர் வந்து கேட்கும், 16-digit கார்டு நம்பர். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரேஷன்ஸ் டேட் அண்ட் இயர் கேட்பாங்க. ஸோ உங்களோட அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவிவி ஆர் சிவிசி, அந்த 3-digit நம்பரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 3-digit நம்பரை வந்து கொடுத்துட்டோன்னே கார்டு ஹோல்டர் நேம் கேட்பாங்க. ஸோ கார்டு ஹோல்டர் நேம் என்ன இருக்கோ அதைபடி அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க, கேப்ஸில் இருந்தால் கேப்ஸ்லே ஃபில். ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டோன்னே மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ பேமெண்ட் அப்படின்றது வந்தோடனே உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். ஸோ எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்க, அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துருந்தீங்கல்ல, ஸோ அந்த ஒரு நம்பர், அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும். ஸோ ஓடிபி நம்பர் என்ட்ரி பண்ணால் தான் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அந்த 50 ருபீஸ் வந்து போகும். ஸோ உடனே வந்து அந்த ஓடிபி நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆகிடும். ஸோ பேமெண்ட் ஆனவுடனே உங்களுக்கு வந்து என்ன காமிக்கணும்னா சக்ஸஸ் அப்படி இல்லைனா கேப்சர்டு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா டவுன்லோட் கொடுத்து PDF-ஆக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 5th பாயிண்டில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும், அந்த அப்ளிகேட் பண்ணதுனால. ஸோ 5th பாயிண்டில் வந்து அவங்க தான் 5th கேட்டகிரியில் வந்து டவுன்லோட் ஆர் ப்ரிண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 4 கேட்டகிரி நம்ம அந்த 4 கேட்டகிரியில் ஃபில் பண்ணதை காமிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம், அந்த காப்பியை நான் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்கு அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்றத வந்து காமிக்கும். ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறத நான் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக சொல்லியிருப்பேன், என்னென்னதுலேருந்து 1 by 1 சொல்லியிருப்பேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வெப்சைட் லிங்க் மூலமா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து அப்ளை பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
Thank you for watching. Until then, bye from Pavi.